கைஸ் வணக்கம் மணியா சேனல்ல நிக்கு உங்கள வெல்கம் பண்றேன் சோ இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு பர்టిక్యులர் பிராண்ட் பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன் அந்த பிராண்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் பத்தி தான் நான் பேச போறேன் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் என் பேபிக்கு யூஸ் பண்ணேன் அதோட ஹானஸ்ட் ரிவ்யூ அண்ட் ஒரு ஜெனரல் பேக்ரவுண்ட் நான் ஏன் மாமா எர்த்க்கு ஸ்விட்ச் பண்ணேன் நிறைய டிஃபரண்ட் டிஃபரண்ட் பிராண்ட்ஸ்ல இருந்து நான் ப்ராடக்ட்ஸ் ஸ்கின் கேருக்கு ஹேர் கேருக்கு சூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பட் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறது என் பேபிக்கு வந்து ஒன்லி ஃப்ரம் மாமா எர்த் அஃப்கோர்ஸ் ஒரு ரெண்டு ப்ராடக்ட் மற்ற பிராண்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அதை நான் இப்போ வந்து சேஞ்ச் பண்ண விரும்பல பட் 90% வந்து ஃபுல்லாக நான் எல்லாத்தையும் ஸ்விட்ச் பண்ணிட்டு மாமா எர்த்துக்கு வந்துட்டேன் இது ஏன் நான் மாறினேன் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன மாமா எர்த்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன ஏன் இந்த பிராண்ட் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு வீடியோவில் கவர் பண்ண போகிறோம் மாமா எர்த் பிராண்டோட ஃபர்ஸ்ட் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏஷியாஸ் ஃபர்ஸ்ட் பிராண்ட் டு பி மேட் சேஃப் சர்டிஃபைட் சேஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எல்லா ப்ராடக்ட்லையுமே மேலே அண்ட் ஃப்ரண்ட்ல எல்லா சைடுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இது ஏன் மேட் சேஃப் சர்டிஃபைடு ஏன் ஏஷியாலே இது ஒரு பிராண்ட் தான் மேட் சேஃப் சர்டிஃபைடாக வாங்க முடிஞ்சது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் இந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்லி டாக்ஸின் ஃப்ரீங்க எந்த டாக்ஸிக் ப்ராடக்ட்ஸுமே இந்த பிராண்டில் யூஸே பண்ண மாட்டாங்க அதுதான் மாமா எர்த்தோட பெனிஃபிட்டு ஸோ மாமா எர்த்தோட பெஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயுர்வேதிக்னு சொல்லிட முடியாதுங்க ஆனா இது வந்து பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணி தான் பண்றாங்க ஆரல்ஸ் எசென்ஷியல் ஆயில்ஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் எல்லா ப்ராடக்ட்ஸும் இதுல மேனுஃபேக்சர் பண்றாங்க அதுதான் இதோட பிளஸ் பாயிண்டே ஸோ இதனால என்ன ஆகும்னா இதோட கலர் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியல இப்போ பாடி லோஷன்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒயிட் மாதிரி கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஒயிட்டாக ஆகிடும் கொஞ்ச நாள் கழிச்சு அது ஏன் அப்படின்னா அந்த நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் எசென்ஷியல் ஆயில்ஸ் அதில் இருக்கிறனால தான் காற்று பட்டோம்னா அதோட கலர் மாறுது மற்ற பிராண்ட்ஸ் வந்து காம் யூனோ கெமிக்கல்ஸ்னால அது வந்து மாறாது கலர் வந்து மாறாது அதே மாதிரி தான் இருக்கும் இதோட ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் தான் ஆனால் நேச்சுரல் ப்ராடக்ட்டுங்கிறது உங்களுக்கு யூஸ் பண்ணுறப்பவே தெரியும் அந்த மாதிரி இருக்கும் அதோட ஃப்ரேக்ரன்ஸ்லாம் கோகனட்டியா அதில் என்னடா கோகனட் ஸ்மெல் வருது அப்படின்ட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் இன்க்ரீடியன்ட் கண்டிப்பாக ஒரு கோகனட் இருக்கும் ஸோ ஆடட் ஃப்ரேக்ரன்ஸ் கிடையாது இதில் அதுதான் இன்னொரு பெஸ்ட் பாயிண்ட் ஸோ என்னோட இன்னொரு வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எந்த பாடி லோஷன் வந்து எவ்வளோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க எந்த பாடி லோஷன் லோவஸ்ட் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா லோஷன்ஸ்லையுமே அவங்க வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணுவாங்க லோஷன்ஸ்ன்னு மட்டும் இல்லை சோப்பில் ஷாம்பூவில் எல்லாத்துலேயுமே குளிக்க வைக்கிறப்ப அந்த ஒரு நல்ல ஸ்மெல் வருது இல்லையா நம்மளுக்கு அவங்க யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸில் நேச்சுரலாக அப்படி ஸ்மெல் வர சான்ஸே இல்லை ஃபவுல் ஸ்மெல் வந்தால் அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு பீப்புள் வாங்க மாட்டாங்க கன்சியூம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணுவாங்க அதில் ஸோ மாமாவத்தோட எந்த ப்ராடக்ட்லையுமே ஆடட் ஃப்ரேக்ரன்ஸ் கிடையாது விச் இஸ் வெரி பிக் ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் மாமா எர்த் எனக்கு ஏன் ரொம்ப கனெக்ட் ஆச்சு பர்சனலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேரண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி ஒரு அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண கம்பெனி அவங்க குழந்தைக்கு அவங்க வந்து ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறப்போ அவங்க வந்து என்னடா எல்லா ப்ராடக்ட்லையும் ஏதாவது ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்கே நம்ம எந்த ப்ராடக்ட் வாங்குறது அப்படின்னு தேடுறப்போ தான் அவங்க வந்து நம்மளா ஒரு ப்ராடக்ட் வந்து டாக்ஸிக் ஃப்ரீயாக கெமிக்கல் ஃப்ரீயாக லான்ச் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க ஸோ அதுதான் மாமா எர்த்தோட கிரியேஷன் ஸ்டோரி அதனால தான் அது வந்து ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி தோணும் எனக்கு இருக்க சில ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ப்ராடக்ட்ஸும் இருக்கு லைக் பாடி லோஷன் இருக்கு பாடி வாஷ் இருக்கு சோப் இருக்கு பேபி வைப்ஸ் இருக்கு மஸ்கிட்டோ ரெப்லண்ட் இருக்கு அந்த மாதிரி நிறைய இருக்கு அது இல்லாமல் சில ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த டம்மி ரோலான் இருக்கு அண்ட் அந்த மாதிரி கோலிக்கு ரிஃப்ளெக்ஸ் வரும் இல்லையா பேபிஸ்க்கு ஃபுட் வந்து வெளில வந்து வந்துட்டு போகும் ஸ்பிட்டப் இருக்கும் அண்ட் கோலிக் கேஸ் ப்ராப்ளம் இருக்கும் அந்த மாதிரி பேரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கு அவங்க ப்ராடக்ட் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க அண்ட் இன்னும் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க அதுதான் இதோட பெஸ்ட் பாயிண்ட்டுன்னு நான் சொல்வேன் ஏன்னா எல்லா பிராண்ட்ஸையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா இது சில பல ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் லைக் ஷாம்பூ இருக்கும் இது இருக்கும் அது இருக்கும் அது ப்ராடக்ட்ஸ் எல்லா பிராண்ட்லேயுமே இருக்கும் பட் மாமா அதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் வந்து பேரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அது வந்து ஒரு எம்பத்தி அப்படின்னு சொல்லலாம் அவங்க ஃபீல் பண்ணதை வச்சு அவங்க இந்த இதெல்லாம் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பிளான் பண்ணி பண்ணுறாங்க இன்னொரு பெஸ்ட் பாயிண்ட் மாமா அது என்னன்னா ரொம்ப அஃபோர்டபுள் சீப் அப்படின்னு சொல்ல மாட்டேன் அஃபோர்டபுள்னு தான் சொல்லணும்
ஏன்னா சில பிராண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. அதை வந்து அஃபோர்ட் ஒரு க்ரீம் பாட்டில் வாங்கணும்னாலே 500-600 ஆயிடுது மினிமம். பெரிய பாட்டில்லாம் வாங்கணும்னா 1200-1300 எம்ஆர்பி இருக்கு. அது வந்து ரொம்ப கஷ்டம். பேபிஸ்க்கு பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம்னு வச்சுக்கோங்க, பட் அதோட பெஸ்டா அதோட கெமிக்கல் ஃப்ரீயா உங்களுக்கு அதோட அஃபோர்டபுளா கிடைக்கிறப்போ ஏன் மாமா அது வாங்கக்கூடாது இல்லைங்களா? ஸோ அதுதான் இன்னைக்கு வீடியோ நான் பண்றதுக்கு ரீசனே. ஏன்னா மாமா அப்படி என்ன அட்ராக்ட் பண்ணுச்சு. மாமாத்தோட ஃபேஸ் பேக் அண்ட் ஹேர் ஆயில் எல்லாம் நானே பர்சனலா யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா அவங்க வந்து உமன்க்கு மென்க்கு கிட்ஸுக்கு எல்லாருக்குமே ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அண்ட் அந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி மேபி நான் வேறப்பியா பேசுறேன், பட் கிட்ஸுக்கு மாமா அர்த் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட் ஆப்ஷன்ங்கிறது நான் இன்னைக்கு கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஜீரோல இருந்து நீங்க 5-6 இயர்ஸ் வரைக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் ஈஸியா யூஸ் பண்ணலாம். சில ப்ராடக்ட்ஸ் 10 இயர்ஸ் வரைக்கும் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். நான் என் பேபிக்கு யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் என்னென்னு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்டா வாங்கின ப்ராடக்ட் வந்து மாமா அர்த்தோட பிளான்ட் பேஸ்ட் லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட். ஸோ பேபிஸோட மெயினாக ரொம்ப டெலிகேட் ஸ்கின்ங்கிறதுனால அவங்க க்ளோத்ஸாக இருக்கட்டும், க்ளவுஸ் போட்டுவிடுறோம், அவங்களுக்கு மிட்டன்ஸ் போட்டுவிடுவோம் இல்லையா, அது அந்த மாதிரி இதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம டிட்டர்ஜென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்க அந்த க்ளவுஸை வாயில் வைப்பாங்க, மிட்டன்ஸை வாயில் வைப்பாங்க. ஸோ அப்படி போட்டுவிட முடியாதுன்ற ஒரு வரியில தான் பிளான்ட் பேஸ்டில் வர ஒரு டிட்டர்ஜென்ட் வேணும்னு சொல்லிட்டு நான் மாமா அர்த் வாங்கினேன். இது ரொம்ப ரொம்ப நல்ல ஆப்ஷன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்மெல்லும் மைல்டாக இருக்கும், ரொம்ப பேபிக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மெல் இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காதான் இருக்கலாம். ஏன்னா அவங்க அப்போ தான் அந்த வேர்ல்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ நியூ பார்னாக என் பேபி இருந்தப்போ இருந்தே லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் நான் மாமா அர்த் யூஸ் பண்ணியிருக்கேன். மாமா அர்த்தோட டமி ரோலோன் வாங்கினேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிங் அண்ட் ஃபெனல் ஆயில் தான் இருக்குது. ஸோ நம்ம சோம்பு சீரகம் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதே யூஸ் பண்ணி தான் இவங்க வந்து டமி ரோலோன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஜஸ்ட் ரோலான் பேட்டர்ன் இருக்கனால பேபியோட டமிக்கு நீங்கள் ரோல் பண்ணி விட்டால் போதும். என்ன ஆகும்னா நிறைய வாட்டி மருந்துங்க இருக்கு, அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு கேஸ் ஃபீல் ஆகுதோ இல்லை அவங்களுக்கு டவுட் இருக்கு, அவங்களுக்கு வயிறு வலிக்குதுன்னா நீங்க அஃப்கோர்ஸ் நிறைய மருந்து இருக்கு, டிராப்ஸ் இருக்கும் நீங்க கொடுக்கறதுக்கு பேபிக்கு. ஸோ சப்போஸ் நிறைய வாட்டி நம்மளுக்கு பேபிஸ்க்கு மருந்து கொடுக்குறப்போ யோசிப்போம் இல்லையா, ஏன் ரொம்ப அடிக்கடி மருந்து கொடுக்குறோமோ, பேபிஸ்க்கு மருந்து கொடுக்க வேணாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். எல்லா பேரண்ட்டும் யோசிக்கிறது தாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் டவுட்டாக இருக்குது, ஒருவேளை பேபிக்கு டமி பெயினாக இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் ரோல் ஆன் போட்டு விடலாம். இதுவும் நான் ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் வாங்கின ஒரு ப்ராடக்ட். எனக்கு எவ்வளோ பேபிக்கு பேச தெரியாது இல்லைங்களா, அதனால எனக்கு சொல்ல தெரியல. பட் நான் எப்பயுமே யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அஃப்கோர்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா இல்லையா அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு வெரி ஆகலாம். பேபிக்கு எப்படி ஸ்டமக் பெயின் இருக்குங்கிறத பொறுத்தும் வெரி ஆகலாம். நான் வாங்கின ப்ராடக்ட் வந்து மாமா அர்த்தோட மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் க்ரீம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் இன்ஜெஸ்டன் போட்டிருக்கு. அப்படின்னா சாப்பிட்டா இல்லை தெரியாமல் உள்ள போயிடுச்சுன்னா கூட இதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சேஃப் அப்படின்னு போட்டிருக்கு. எவ்வளோ பிராண்ட்ஸ்லங்க இது எழுதி நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இது போடுறாங்கன்னா இந்த ப்ராடக்ட் எவ்வளோ சேஃப் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி எடுத்து பாருங்களேன், கீப் அவே ஃப்ரம் சில்ட்ரன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கால் பாய்சன் கண்ட்ரோல்லாம் ஒரு பிராண்டில் போட்டிருக்காங்க. அந்த பிராண்ட் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை, பட் வெரி வெரி ஃபேமஸ் பிராண்டோட பாடி லோஷனில் என்ன எழுதியிருக்குன்னா பாய்சன் கண்ட்ரோல் கால் பண்ணுங்க, பேபிஸ் தெரியாமல் அதை வந்து ஸ்வாலோ பண்ணிட்டாங்கன்னா. லிட்ரலி வாய்க்குள்ளே போயிடுச்சுன்னா அது பாய்சன் லெவலுக்கு இருக்குன்னா அது எப்படி நம்ம பேபி ஸ்கின்ல போடலாம் யோசிச்சு பாருங்க. ஸோ பேபி ஸ்கின்ல போட்டு விடுறோம், அவங்க வாய் அவங்க ஸ்கின்ல வைக்காமையா இருப்பாங்க, வைக்கிறப்போ அது உள்ளே போகாமையா இருக்கும். அவ்வளோ ரிஸ்கியான ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணணுமா நம்ம பேபி மேல அப்படிங்கிறது நம்ம தாங்க டிசைட் பண்ணணும். என்னோட நீஸ் வந்து இது ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணா, ஸ்கூலுக்கு போட்டுட்டு போனால் ஒடமோஸ் போட்டுட்டு இருந்தாங்க முன்னாடி. அண்ட் அவள் வந்து யூஸ் பண்ணிட்டு என்ன சொன்னா ஹரிணினா ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் ஒடமோஸோட பெட்டராக இருக்கு, கொசு ரொம்ப நேரம் கடிக்காமல் இருக்கு, மஸ்கிட்டோ கடிக்காமல் இருந்துச்சு ரொம்ப நேரம் எக்ஸ்ட்ராவா அப்படின்னு என்னோட நீஸ் கொடுத்த ரிவ்யூங்க இது. ஸோ நெக்ஸ்ட் நான் வாங்கின ப்ராடக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் பேக்ஸ் கிடைக்கும் மாமா அர்த்தில். அது இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட் இந்த பிராண்டில் நான் சொல்ல போனால். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேபி ஷார்க்கு போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு பேபி ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா, இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பேபியை பார்க்க போகிறீங்க, ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி கிஃப்ட் பேக்ஸ் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து பார்க்க க்யூட்டாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் வரும். பேக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. ஆக்சுவலி நான் வந்து சும்மா ஏதாவது பேக் கொடுத்துருவாங்கன்னு நினச்சேன். ஸோ எதாவது நீங்கள் போட்டு வச்சுக்கலாம், அட்லீஸ்ட் பேபி டாய்ஸ் எது போட்டு வச்சுக்கலாம் அதுக்குள்ளே. அண்ட் இது வந்து 1000 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன், 999. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட எம்ஆர்பி எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1750 கிட்ட வருது. பட் 1000 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன் அண்ட் அடிஷ்னல் பேகும் வருது. அண்ட் இதில் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. இவங்க ப்ராடக்ட்ஸ்லேயே பேபி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நிறைய மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் வச்சுருக்காங்க இவங்க. நான் வாங்கின இந்த கிஃப்ட் பேக்கில் என்னென்ன காம்பினேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துச்சு நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். நான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன் எக்ஸப்ட் ஃபார் டூத் பேஸ்ட். ஏன்னா என் பேபிக்கு இன்னும் டூத் வரல, இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. அது வேணால் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் அப்புறமா.
ஸோ அதை தவிர நான் எல்லா ப்ராடக்ட்ஸும் இதில் வந்து அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பேபி மேலே இப்போ கரண்ட்லி. அது என்ன என்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து மாமா அர்த்தோட பேபி ஷாம்பு. ஸோ ஒரு குட்டி எலிஃபேண்ட் பிக்சர் போட்டிருக்கு பாருங்கள். எல்லாத்துலேயும் பிக்சர்ஸ் ரொம்ப க்யூட்டாக தோணும் எனக்கு இந்த பாட்டிலில் போட்டிருக்க எல்லா பிக்சர்ஸுமே. ஸோ இது வந்து பேபி ஷாம்பு. இதோட இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மாமா அர்த்தோட பாடி வாஷ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டால்ஃபின் பிச்சர் போட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மாமா அர்த்தோட டெய்லி பேபி லோஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா மாமா அர்த்தோட ஃபேஸ் கிரீம். இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மாமா அர்த்தோட மஸ்கிட்டோ ரெப்லண்ட் இந்த ட்ராப் ஃபார்ம்ஸில் வரும் இல்லைங்களா, ஷோல்டர்ஸில் ட்ராப்ஸ் வச்சுக்கலான்ற ஃபார்ம்லேயும் இருக்குது, க்ரீமும் இருக்குது, நான் முன்னாடியே காமிச்சேன் இல்லையா, அது ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. இது வந்து கிஃப்ட் பேக்கில் வந்ததுங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் டூத் பேஸ்ட் வந்துச்சு கிஃப்ட் பேக்கில். இது ஒன்று தான் நான் இன்னும் யூஸ் பண்ணலை சொன்ன மாதிரி. ஸோ இது வந்து ஐ திங்க் ஃப்ளோரைட் ஃப்ரீ, ரைட், எஸ்எல்எஸ் அண்ட் ஃப்ளோரைட் ஃப்ரீ டூத் பேஸ்ட் இது. ஸோ பேபிக்கு அஃப்கோர்ஸ் நான் எப்போ டூத் வருது ப்ரெஷ் பண்ணுற ஸ்டேஜ் வரப்போ நான் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். அண்ட் நிறைய இன்னும் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நான் அதெல்லாம் வாங்கினதில்ல, யூஸ் பண்ணதில்லை. கண்டிப்பாக தேவைப்பட்டால் இனிமேல்ட்டு நான் என்னோடய ஃபஸ்ட்டு கோ டு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாமா அர்த்தாக தான் இருக்க போதுங்க. ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன் நான் இதை யூஸ் பண்ணதில்லை, அதை வச்சு தான் நான் இன்னைக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ எல்லாமே நான் தம்ஸ் அப்னு தான் சொல்வேன், தம்ஸ் டவுன் இதில் எதுவுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸ்கின்ல ப்ராக்டிக்கலாக இருக்க எப்படி அப்ளை ஆகுது, எப்படி யூஸ் ஆகுது, எல்லாமே நேச்சுரலாக இருந்துட்டு நம்ம அப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு அது நான் பிடிக்கலை, இல்லை நல்ல ஸ்மெல் வரல, இல்லை க்ளீன் ஆகலை பாடி அப்படின்லாம் ஃபீல் ஆச்சுன்னா அது யூஸ் இல்லை இல்லைங்களா. பட் இதில் வந்து அதுவும் நான் ப்ராக்டிக்கலாகவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இது வந்து ரொம்ப 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 எனக்கு பிடிச்ச பிராண்டாக ஆயிடுச்சுப்போ, என்னோடய ஃபேவரட் பிராண்ட் ஆயிடுச்சு. நோ வண்டர் இந்த பிராண்ட் வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் 4-5 இயர்ஸில் இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் க்ரோத் பார்த்துருக்காங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்கும் இல்லைங்களா. இவ்வளோ நிறைய இயர்ஸாக இருக்கிற நிறைய பிராண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது, அவங்களோட காம்படிஷனாக இந்த 4-5 இயர்ஸ் முன்னாடி வந்த ஒரு பிராண்ட் வந்து இவ்வளோ முன்னாடி வரணும், எல்லாருக்கும் தெரிஞ்ச பிராண்டாக வரணும் அப்படின்னா அவங்க அவ்வளோ குவாலிட்டியான ப்ராடக்ட் அதுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு நீங்களும் பிலீவ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிராண்டில் ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் எனக்கு என்ன பட்டுச்சு அப்படின்னா பேக்கேஜிங் தாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ML வாங்கினா பேக்கேஜ் அப்படியே எக்ஸாக்டாக சேமாக இருக்குது. ஸோ நம்ம பாடி வாஷ் எடுக்கிறோமா ஷாம்பு எடுக்கிறோமானே தெரிய மாட்டேங்குது. எஸ்பெஷலி அது ரெண்டையும் நம்ம பாத்ரூம்லேயே வைக்கிறனால எடுக்கிறப்போ எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து அனிமல்ஸை வச்சு ஞாபகம் வச்சிருக்கேன், நான் எலிஃபென்ட்னா ஷாம்பு, டால்ஃபின்னா பாடி வாஷ்னு. பட் பேக்கேஜிங்கை லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியராக இருக்குங்கிறது என்னோடய ஃபீலிங். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் அர்ச்சனா. டேக் கேர்.